ஹாய், நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்பலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. ஹிப்பன் நீ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் டயாபெட்டிஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு காமனான ப்ரொசீஜர். டயாபெட்டிஸும் ஆல்மோஸ்ட் இந்தியா ஒரு டயாபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் இருக்கும்போது எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த 60-80 வயசில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தேய்மானமும் ரொம்ப காமன். ஸோ நிறைய நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் தான் நடக்கும். கிட்டத்தட்ட 55-18 கூட வச்சுக்கலாம். இந்த ஏஜில் தான் காமனாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன். அதே ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ரொம்பவே காமன். ஸோ கிட்டத்தட்ட நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற 5-1 சுகர் இருக்கும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இவங்களுக்கு பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஓப்பன் ப்ரொசீஜர். இன்சிஷன் போட்டு முட்டியோட நடுவில் ஒரு இன்சிஷன் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா காமனாக கேட்பாங்க, சார் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாமா, எனக்கு புண்ணெல்லாம் ஆறுமா அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சுகர் கண்ட்ரோல் இவங்களில் ரொம்பவே அவசியம். சுகர் கண்ட்ரோலுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சுகர் கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சுகர் கண்ட்ரோல் நல்லா இல்லை, சுகர் ரொம்ப அதிகமாகவே சர்ஜரிக்கு அப்புறமும் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனோட ரிஸ்க் கொஞ்சம் இவங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அதாவது சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணுறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு நீ சர்ஜரி தேவைப்படுது, உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு சாதாரணமாக ஒரு இந்த HbA1c அப்படின்ற ஒரு டெஸ்ட் பயன்படுத்துகிறோம். இது கடந்த 3 எந்த அளவுக்கு சுகர் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ இந்த HbA1c டெஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நிறைய டயபெட்டிக்ஸ்க்கு 6.5 மேலே இருக்கும், பட் 8 இருந்தால் ஒரு சேஃப் லிமிட். இந்த HbA1c 8 இருந்துச்சு அப்படின்னா இவங்களை கடந்த 3 நல்ல சுகர் கண்ட்ரோலில் இருந்திருக்கு, இவங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். இப்போ 8 இருக்குது அப்படின்னா தென் ஓவரால் அந்த பீரியடில், அதாவது 3 பீரியடில் சுகர் அந்தளவுக்கு கண்ட்ரோலில் இருந்ததில்லை, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கும். டீட்டெயில்டாக பார்த்து சுகரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நம்ம ஜென்ரலாக சர்ஜரிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த HbA1c ரொம்ப அதிகமாக இருந்து சர்ஜரி எடுத்தோம்னா சில பிரச்சனைகள் வரலாம், முக்கியமாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் எண்டோக்ரினாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. இவங்க இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் டயட் இருக்குது, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸ், சில பேருக்கு இன்சுலின், இதெல்லாம் போட்டு சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ யாராக இருந்தாலும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது முடியாமல் போகாது, கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான மெஷர்ஸ் என்னவோ நம்ம அதை எடுத்து பண்ண வேண்டிதான் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா தென் டெஃபினெட்லி இவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சேஃப் ப்ரொசீஜர். முன்னாடி சொன்ன மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது 100 பண்ணோன்னா அதில் 20 கிட்டத்தட்ட டயபெட்டிக்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களில் காமனாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இல்லை, அவங்களுக்கு அந்த பிளட் சப்ளை போராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தென் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது சேஃப் ஆப்ஷன். Thank you.